உபஅலகு 1.22 ஒற்றையன் கோளத்தின் பொது உறுப்பு. இதற்கு முன்னர் நாம் 2 மடங்கு, 3 மடங்கு போன்று மடங்கு கோளங்களின் பொது உறுப்பு எவ்வாறு இருக்கும் என கவனித்தோம். இப்போது ஒற்றையன் கோளத்தின் பொது உறுப்பு தொடர்பாக கவனிப்போம். இப்போது நாம் ஒற்றையன் தொடரின் பொது உறுப்பு எவ்வாறு அமையும், அதற்கான எண் சார்ந்த கோவை என்ன என்பதை நாம் இப்போது கண்டுபிடிக்க முயற்சி செய்வோம். இங்கு ஒற்றை எண்கள் காட்டப்பட்டுள்ளன. 1, 3, 5, 7, 9, 11 என தொடர்ந்து செல்லும் போது 51 அதன் வழியில் வரும். ஏனென்றால் 2 பிரிக்கும் போது 1 மீதி வந்தால் அது ஒற்றை எண். அவ்வாறே 181 என இன்னும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். நாம் இரட்டை எண் தொடர்பை பற்றி ஏற்கனவே அறிந்துள்ளோம். 2, 4, 6, 8 என செல்லும் என்பதையும், 2 பெருக்கங்களாக அமையும் என்பதையும், அதில் உள்ள எந்த ஒரு உறுப்பையும் 2 எண் என எழுதலாம் என்பதையும் கண்டுள்ளோம். இப்பொழுது இரட்டை எண் தொடருக்கும் ஒற்றை எண் தொடருக்கும் ஒரு தொடர்பை கண்டுபிடிப்போம். என்னவென்றால், இதோ ஒற்றை எண் தொடரில் முதல் உறுப்பு 1, இங்கு முதல் உறுப்பு 2. 2 ஒன்றை கழித்தால் இது வரும் முதலாம் உறுப்பு. இரட்டை எண் தொடரில் 2 உறுப்பு 4, அதிலிருந்து 1 கழித்தால் ஒற்றை எண் தொடரில் உள்ளது வரும். அது எல்லா இடமும் சாத்தியமா என கவனியுங்கள். உதாரணமாக இது 1, 2, 3, 4, 5 உறுப்பு இரட்டை எண் தொடரில் 5 உறுப்பு ஒற்றை எண் தொடரில் 9, 1 கழித்தால் வரும். உதாரணமாக மேலும் பார்ப்போம். 52 என்பது 26 உறுப்பு, அதிலிருந்து 1 கழித்தால் ஒற்றையன் தொடரில் 26 உறுப்பான 51 கிடைக்கும். அவ்வாறே 182 என்பது 91 உறுப்பு ஆக அமையும். ஏனென்றால் இரட்டையனால் பெருக்கும் போது. அவ்வாறே தான் அதிலிருந்து 1 கழித்தால் ஒற்றையன் தொடரில் அதே உறுப்பு, அதாவது 91 உறுப்பு கிடைக்கின்றது. எனவே நாம் இரட்டை எண் தொடரில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பொதுவாக 2 எண் என எழுதலாம் என்றால், அதிலிருந்து எந்த ஒரு உறுப்பிலும் 1 கழித்தால் ஒற்றை எண் வரும். எனவே நாம் முடிவுக்கு வர முடியும், ஒற்றை எண் தொடரின் பொது உறுப்பானது 2 எண் 1 என்று. இதனை நாம் ஓர் தகவல்களை தொகுத்து கூறுகின்றோம். ஒரு அனுமானித்து எல்லாவற்றையும் சரிபார்க்கவில்லை, இருந்த போதும் எமக்கு சரி என்று புரிகின்றது. சிலவற்றிற்கு அதனை செய்து பார்க்கும்போது இடையில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் 70 உறுப்பு என எடுத்துக்கொண்டு பார்த்தாலும், 70 ஒற்றை என்னென்ன, 70 இரட்டை என்னென்ன என பார்க்கும்போது இந்த முடிவு சரியாகவே வருகின்றபடியால் நாம் ஒற்றை எண்ணின் பொது உறுப்பு 2 எண் 1 என கூறுவோம். மேலும் ஒரு வழிமுறையை இங்கே விளக்கத்துக்காக பார்ப்போம். அதே விடயம்தான். முதலாம் உறுப்பு 2 மடங்கு என எடுத்துக்கொண்டால் 2 தர 1, அது 2 ஆகும். 2 மடங்கிலிருந்து 1 கழித்தால் ஒற்றை எண், முதலாவது ஒற்றை எண் வரும். அவ்வாறே 2 உறுப்பு என பார்க்கும்போது 2 மடங்கில் 4 வரும், அது 2 தர 2. 2 மடங்கிலிருந்து 1 கழிப்பது என்பது 2 தர 2லிருந்து 1 கழிப்பது, அது 4லிருந்து 1 கழித்து 3 கிடைக்கும். அவ்வாறே ஒரு 10 உறுப்பு என்று எடுத்துக்கொண்டால் இங்கு 20 வர வேண்டும். 2 தர 10 20. 2 மடங்கிலிருந்து 1 கழித்தல் என்பது 2 தர 10லிருந்து 1 கழிப்பது. எனவே 20 சய 1, 19 என்ற ஒற்றை எண் கிடைக்கும். எனவே இங்கு 19 என்ற ஒற்றை எண் 10வது உறுப்பு. இவ்வாறு 8வது உறுப்புக்கு நாம் வரும்போது 2 மடங்கு என பார்க்கும்போது 2 எண்ணாக இருக்கும், அது 2 தர எண். அதிலிருந்து 1 கழித்தல் என்பது 2 தர எண்ணிலிருந்து 1 கழிப்பதற்கு சமன். அதனை சுருக்கமாக வடிவமாக எழுதி காட்டினால் 2 எண் சய 1. எனவே ஒற்றை எண் கோளத்தின் பொது உறுப்பு 2 எண் சய 1 ஆகும். ஒற்றை எண் கோளம் தொடர்பான ஒரு வினா ஒன்றை கவனிப்போம். 1, 3, 5, 7 என்பது ஒற்றை எண்கள் என்பது நமக்கு தெரியும், தொடர்ந்து செல்கின்றது. இக்கோளத்தின் பொது உறுப்பு யாது என கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. பொது உறுப்பு நாம் இதுவரை கண்டதன்படி
இரட்டை எண்ணிற்கு 2 எண், ஒற்றை எண்ணுக்கு 2 எண் சய 1. அதை ஒரு அனுமானத்தில் நாம் பெற்றோம். எனவே பொது உறுப்புக்கான கோவை 2 எண் சய 1. இதில் 72 உறுப்பு யாது என கேட்கப்பட்டுள்ளது. எமக்கு தெரியும், எண்ணிற்கு எந்த எண்ணை பிரதியிடுறோமோ அத்தனையாவது உறுப்பை எடுக்கலாம். எனவே 72 உறுப்பு 2 தர எண்ணிற்காக 72 - 1. எனவே இங்கு 2 ஐயும் 72 ஐயும் பெருக்கி 1 கழிக்க வேண்டும். 144 - 1, 143. 51 இக்கோளத்தின் எத்தனையாம் உறுப்பு என கேட்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் 2 எண் சய 1 51 சமனாவது எப்போது என காண வேண்டும். எனவே நாம் இவ்வாறு அதனை எழுதுவோம். 2 எண் சய 1 எப்போது 51 சமனாக போகின்றது. எனவே சமன் 51, அப்போது எண் என்ன என கண்டுபிடிப்போம். 2 எண் சய 1 சமன் 51. நாம் இதுபோன்ற சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு பல வழிமுறைகளை பின்பற்றுவோம். அதில் ஒன்று, இருபக்கமும் ஒரே எண்ணை கூட்டுவது அல்லது கழிப்பது. இங்கு மறை ஒன்றை நீக்குவதற்காக நேர் ஒன்றை கூட்டுகிறோம். அதே பெறுமதியை 2 பக்கமும் கூட்டுகிறோம். எனவே மறை ஒன்று இடக்கை பக்கம் நீக்கப்பட்டு 2 எண் என அமையும். 2 எண் சமன் வலப்பக்கம் 2 கூட்டப்பட்டு 52 என அமையும். 2 எண் 52 என்றால் ஒரு எண் 52 2 பிரிப்பதன் மூலம் 26 என கிடைக்கும். அதாவது இக்கோளத்தின் 26வது உறுப்பே 51 ஆகும். இதனை நாம் 2 எண் சய 1 என ஒற்றை எண் கோளத்திற்கான பொது உறுப்பை கண்டுபிடித்த வழிமுறையில் இலகுவாக சிந்திக்கவும் முடியும். இந்த விடையை 26 - 2 = 52, 1 கழிக்கும் போது 51, 26வது உறுப்பு. தொடர்ந்து மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 1.3 மற்றும் எமது இ கல்வி பயிற்சிகளையும் மேற்கொள்ள முடியும்.